வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது வந்து இன்ட்ரடக்ஷன் டு சி. ஓகேங்களா, சி வந்து யார் டெவலப் பண்ணாங்க, ஸோ பார்த்துட்டு அது சி வந்து அவருடைய டெஃபினேஷன் எதுலேருந்து வந்தாங்க, சி பற்றி அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன்கள் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சி லாங்குவேஜ். ஹிஸ்ட்ரி ஆஃப் சி லாங்குவேஜில் நான் பார்க்கும்போது யார் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டென்னிஸ் ரிச், 1972 அவங்க தான் வந்து எங்கே வேணால் பெல் லெபார்ட்ரி ஆஃப் AT&T அமெரிக்கா டெலிஃபோன் அண்ட் டெலிகிராம் இந்த லொக்கேஷன் இன் யூஎஸ்ஏ, இங்கே தான் என்ன பண்ணாங்க, சியை வந்து டெவலப் பண்ணாங்க. சி வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா BBCPL. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜ் சியிலேருந்து பேஸ் பண்ணி இன்னும் சி லாங்குவேஜ் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டெவலப் பண்ணாங்க. அது நான் தனியாக உங்களுக்கு இயரோட டேபிள் காலம் அடுத்ததில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஆனால் சி வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து யூனெக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த பேசிஸில் தான் வந்து BBCPL அந்த லாங்குவேஜ்லேருந்து டெவலப் பண்ணதான் சி லாங்குவேஜ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தான் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சி லாங்குவேஜ் எதுலேருந்து அப்படியே ப்ராப்ளம் வந்து ஓவர்கம் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, சி லாங்குவேஜ் வந்து 1970 ட்ரெடிஷ்னல் சி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆல்கால் 1960 அண்ட் இன்டர்நேஷ்னல் குரூப் அவங்க டெவலப் பண்ணாங்க, அப்புறம் BCPL, அப்புறம் பி, அப்புறம் தான் இந்த மூணுத்தையும் ஓவர் ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, அடுத்தது ஒரு நம்ம படிச்சுட்டு இருக்க ட்ரெடிஷ்னல் சி வந்து இப்போ இது பண்ணாங்க டெனிஸ் ரிச். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதிலேருந்து அந்த ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்ணி கீழே வந்து அப்போ வரைக்கும் இப்போ நம்ம நவ டேஸில் பண்ணிட்டுருக்க பார்த்தோம் யூஸ் பண்ணிட்டுருக்க சி வந்து C99. ஓகேங்களா, இது ஸ்டாண்டர்டைஷன் கம்யூனிட்டி இவங்க வந்து டெவலப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் சியோடைய டெவலப் ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் டெவலப்மெண்ட் இது. ஓகேங்களா, டேபிள் இது இம்பார்ட்டன்ட். அடுத்து சி லாங்குவேஜ் பார்த்தோம்னா அதை சேமஸ் அதே தான் கொடுத்துருப்பாங்க. சி லாங்குவேஜை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, இந்த ப்ரொசீஜர் ஓரியன்டட் சொல்லுவாங்க. இதை வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபைன் பண்ணியும் இருக்கும். எதை பேஸ் பண்ணியிருக்கோம் சி லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மதர் லாங்குவேஜ். ஓகேங்களா, அப்புறம் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ப்ரொசீஜர் ஓரியன்டட் லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் மிட் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணும் சி லாங்குவேஜ். ஓகேங்களா, அப்படின்னு சொல்கிறாங்க, இதை பேஸ் பண்ணும் இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து சி லாங்குவேஜை மதர் லாங்குவேஜ் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சி லாங்குவேஜ் பார்த்தோம்னா இதை ஃபஸ்ட்டு வந்து யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தானே ஃபஸ்ட்டு இதை பண்ணாங்கன்னு டெவலப் பண்ணாங்க, இன்டகிரேட் பண்ணி பார்த்தாங்க. ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க இஸ் த மோஸ்ட் கம்பைலர் வந்து பார்க்குது. இப்போ இருக்க நம்ம ஓஎஸ்லேயும் கர்னல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஓஎஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் உட்கரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு அது இருந்தால் தான் இப்போது நம்ம ஹார்ட் பீட் இருந்தால் மாதிரி தான் நம்ம உயிர் வந்து நம்ம உடலில் செயல்படும். அது மாதிரி ஓஎஸ்க்கு வந்து கர்னல்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதுதான் மோஸ்ட் கம்பைலர்னு கர்னல்ஸ்லேயும் பார்த்தோம்னா சி லாங்குவேஜை வந்து கம்பைல் பண்ணுறது ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, அது மாதிரி இந்த சியில் இருக்க பேஸ் பண்ணி தான் இருக்கும் C++, ஜாவா, C#, இது எல்லாமே அதே மாதிரி சி கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்னது அரே, ஸ்ட்ரிங்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஃபைல் ஹேண்ட்லிங் இதெல்லாமே எதை பேஸ் இந்த சியை பேஸ் பண்ணி தான் இந்த C++, ஜாவா, C#, இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நாங்கள் சிஸ்டம் சாஃப்ட்வேரை வச்சு என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த சி லாங்குவேஜை இவ்வளோ ஸ்பெசிஃபை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஓஎஸ் ஹார்ட்வேரையும் ஹார்ட்வேர் பார்ட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஹார்ட்வேர் பார்ட் அப்படின்னா இது ஹார்ட் டிவைஸ் டிவைஸு, அப்புறம் ட்ரைவ்ஸு, அப்புறம் ஓஎஸ்ஸு, இது கர்னல்ஸ் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர், இதெல்லாம் ஹார்ட்வேர் பார்ட்ஸு, அதையும் என்ன பண்ணிக்கலாம் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பண்ணிக்கும். ஓகேவா, யூஸ் ஃபார் த இன்டர் கனெக்டிங் ஃபார் இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் லைக் அன் ஜாவா, நேட்டிவ், PHP, இதெல்லாமே நெட் ப்ரௌஸ் நம்ம கோடு எழுதி ப்ரௌஸ் பண்ணுறது வந்து நெட்டில் இன்டர்நெட் ப்ரோக்ராம் இன்டர்நெட்டில் தான் பண்ணுவோம் ப்ரௌஸ் பண்ணுறது. ஓகே, ரன் பண்ணிட்டு கம்பைல் எல்லாமே என்ன பார்த்தோம் நெட்டில் கனெக்ட் பண்ணுவோம், அங்கே என்ன ஆகுதுன்னா அந்த சி லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது சிஸ்டம் சாஃப்ட்வேர் லாங்குவேஜா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா ப்ரொசீஜர் அப்படின்னா எப்படி இந்த ப்ரோக்ராம் வந்து சியில் எப்படி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம என்ன டேட்டாஸ் கொடுக்குறோம். ஓகேவா, அந்த இதை பேஸ் ஃபங்க்ஷன், மெத்தட், ரொட்டீன், சப் ரொட்டீன் இந்த ஃபோர் பேஸ் பண்ணி இந்த ஃபோர் தான் ஃபோர் கீபோர்டு இந்த ஃபோர் கீபோர்டை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது சியில். ஓகேங்களா, இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஏன் அதை ப்ரொசீஜர் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன், மெத்தட், ரொட்டீன், சப் ரொட்டீன் இந்த நாலையும் பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுதுன்னா அந்த ஒர்க்கை வந்து ப்ரோக்ராம்குள்ளே கால் பண்ணி ரன் அண்ட் கம்பைலர்னு வந்து நடக்குது. ஓகேங்களா, அதனால தான் இதை ப்ரொசீஜர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க சியை.
ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக என்ன பண்ணிக்கும். இப்போ மேலன்னு பார்த்தோம்னா மெயின் ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், லைப்ரரி ஃபங்க்ஷன் இருக்கும் மெயின் ஃபங்க்ஷன், அப்புறம் உள்ளே வந்து இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன், லாஸ்ட் வந்து அது ரிட்டர்ன் ப்ரோக்ராம். ரிட்டர்ன் ப்ரோக்ராம் தான் மெயின் ஃபங்க்ஷன் இருந்தாலே ரிட்டர்ன் ப்ரோக்ராம் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ரிட்டனில் தான் என்ன கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அவுட்புட் பண்ணும் ஓகேவா. இது மாதிரி ஒரு தனித்தனி பிளாக்ஸாக பண்ணிக்கலாம், அதுதான் இது ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மிட் லெவல் ப்ரோக்ராமிங் பார்த்தோம்னா ஹை லாங்குவேஜ்க்கும் லோ லாங்குவேஜ்க்கும் நடுவில் இருக்க லாங்குவேஜ், அதனால் ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்ணும். இஸ் அன் இன்டிபெண்ட் ரெண்டுமே ஓகேங்களா. லோ லெவலுக்கும் இது ஸ்பெசிஃபை பண்ணும், ஹை லெவலுக்கும் ஸ்பெசிஃபை பண்ணும். அசன் மிட் லெவலாக இருக்கிறதுனால போத் ஆஃப் த சப்போர்ட்ஸ் அதோடய ஃபீச்சர்ஸையும் கெட் பண்ணிக்கலாம், ஹை லெவலில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் கெட் பண்ணிக்கும், லோ லெவலில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அதையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கும். அதனால தான் இதை வந்து ஒரு மிட் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. சரி, அப்புறம் இதில் எப்படி ப்ரோக்ராம் இருக்கும் அதோட சின் இது சொல்கிறாங்க. அப்புறம் மெயின் இதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு மெயின் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட் iO.h அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன். இது அப்படி தான் ரிட்டர்ன் மெயின் ஃபங்க்ஷன் இருந்தாலே அங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா எரர் வந்து அக்கர் ஆகும். இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. சி எந்த ஜாவாலே மெயின் ஃபங்க்ஷன்னா கீழே ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஜீரோ இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்பெசிஃபை ஓகேங்களா. சரி, இதை சி இப்போ பேசிக் ஃபுல்லாக பார்த்துருப்போம், அவங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ.